எபிசோட்ல நம்ம காயகல்பம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். காயகல்பம் அப்படினா காயம் அப்படினா உடம்பு, கல்பம் அப்படினா உடம்பு கல் போல மாற்றி நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு இதிலிருந்து விடுபடுவது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வந்து காயகல்ப மூலிகைகளை வச்சும் உடம்பை வந்து ஆன்டி ஏஜிங், அதாவது உடம்பு வந்து வயதாகாமல் ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. யோகாசனம் போஸ்டர்ஸ் மூலமாகவும் ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிராணாயாமம் மூலமாகவும் ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஜென்ரலாக காயகல்பம் மூலிகைகள்னு வரும்போது இது என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தோடு கம்பேர் பண்ணோன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் நம்மளோட செல்ஸை வந்து டெய்லியுமே எல்லாருக்குமே அழிஞ்சு புதுசாக செல்கள் உற்பத்தி ஆகுது. வயதாக அந்த ஓல்டு செல்ஸ்க்கு பதிலாக நியூ செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகாமல் நமக்கு வயது ஏற்படுது. ஸோ அப்போது ஆக்சிஜனை வந்து என்ரிச் அந்த இடத்துல பண்ணும்போது அங்கே வந்து செல்ஸ் வந்து ரெஜுனேட் ஆகுது. அதுதான் நம்ம காயகல்பம்னு சொல்கிறோம். ஸோ இந்த காயகல்ப மருந்துகள் நீங்கள் வீட்டிலே செய்யணும் அப்படின்னா, நெல்லிக்காய் ஒரு காயகல்பம், பொன்னாங்கண்ணி கீரை ஒரு காயகல்பம், இஞ்சி தேன் உரல் ஒரு காயகல்பம். ஸோ இந்த மாதிரியான காயகல்ப முறைப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 48 நாள்லேயே வந்து உங்களுக்கு உடம்பு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் டயர்ட்னஸ் இருக்காது, இளநரை வந்ததுன்னா அது கண்ட்ரோல் ஆகும், ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆச்சுன்னா அதுவும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இன்னொரு வகையில் வந்து அவங்க யோகா போஸ்டர்ஸ் மூலமாக ஒரு உடம்பை வந்து காயகல்பமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யோகா போஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது, நல்லா ஆக்சிஜன் வந்து உள்ளே ரிட்டர்ன்ஸ் ஆகுது. ஏன்னா ஒரு ஒரு போஸ்டர்லையும் நம்ம நிறுத்தி வைக்கும்போது ஆக்சிஜன் வந்து நல்லா உள்ளுக்கு வந்து எல்லா செல்லுக்கும் போய் செல்ஸ் வந்து ரிஜூனேட் ஆகும். நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலுமே மூச்சு வாங்கி உங்களோட மூச்சு வந்து செலவிடுமே ஒழிய ஆக்சிஜன் வந்து எந்த செல்லுக்கும் போகாது. பிராணாயாமம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு வந்து ஒருத்தங்க கம்மியாக யூஸ் பண்ணாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா அவங்க நீண்ட நாள் ஆரோக்கியமாக ஆயுளோட வாழ முடியும். இப்போது அன்றைய காலகட்டத்தில் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 16 மூச்சு தான் செலவிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம கிளாக் செக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு 23-25 மூச்சு வந்து வேஸ்ட் ஆகுது. அதாவது ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் அப்படிங்கிற பாடலில் ஒரு இன்ஹேல் பண்ணக்கூடிய மூச்சு வந்து நிறுத்தி அதுக்கப்புறமா வெளியே விடணும் அப்படிங்கிற கான்செப்டில் அதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பயிற்சிகள் மூலமாக ஒருத்தங்க வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக நரை, திரை, மூப்புல இருந்தெல்லாம் விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த காயகல்பம்.